பண்பிற்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்ல பண்பு இருந்தா எல்லா செல்வமும் உண்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா உனக்கு என்ன இருந்து என்ன பயன்? இல்லதன் இல்லவள் மாண்பு என்பது நற்குண நற்செய்கைகள். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடினர். சரி, இந்த ஒரு நிலை செய்தார். அந்த வீட்டிலிருந்து அவர் அந்த குடும்ப தலைவரை இன்னொரு குடிசைக்கு கொண்டு போனார். இங்கே வா, அங்கே போலான. போகும்போதே அந்த குடும்ப தலைவி, ஐயோ பெரியவங்க வராங்க, இப்படியேப்பட்ட மகான்கள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி பறந்த ஒடியாந்து அந்த வீட்டு தலை குடும்ப தலைவனும் தலைவி வந்து ஐயா வாங்கன்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கி இங்கே வீட்டுக்கு வந்து உட்காருங்கன்னு சொல்லி உடனே வீட்டில் வந்து ஒரு மோர் அது கொடுத்தான். மோர் மொதல் மோர் கொடுத்தான். அப்புறம் சோறாக்கி அந்த மோர் போட்டு ஒரு ஊருக்காக வச்சேன். அது ரெண்டு பேருட்டு ரெண்டு பேருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கோடீஸ்வரனையும் வள்ளுவனையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரப்பா, உனக்கு வீட்டில் அத்தனை செல்வம் இருக்குது, மூட்டில் எத்தனை மூட்டை நெல் அடிக்கி இருக்குது, நூறு ஆயிரக்கணக்கான மூட்டை நெல் இருக்குது, இங்கே அடுத்த ஒரு அடுத்த நேரத்துக்கு உணவு இல்லை. இப்போ பார்த்தியா அவர் ரெண்டு பேரும் சாப்பிட்ற அன்பா பேசுகிறாங்க. உடனே கஞ்சி தான் கொடுத்தான், ஒரு சாப்பாடு போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றினா ஒரு ஊருக்காக வச்சு பார், இது சுவைச்சு பார். ரெண்டு பேரும் கை கட்டி நின்றுட்டுருக்காங்க சாப்பாடை பார்க்கும்போது. அந்த கோடீஸ்வரனும் அவனும் பார்த்துட்டு, அப்பா அப்பாப்பா என்ன மகிழ்ச்சின்னா, அதை சொன்னால் உனக்கு இருந்து எல்லாமே இருந்தும் மனைவி சரியில்லையாப்பா, விருந்த உபசரித்து நட்பை பெருக்கிக்கணும், பெரியவங்க யாருன்னு தெரியல, ஒன்று இடையறி பேசிட்டா குற்றம் இல்லை, நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஆனாலும் இந்த பாடலுக்கு இதுதான் அர்த்தம்னு சொன்னேன். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கரை. ஆக எல்லாம் இருக்குது மேடம். நாளைக்கு கை ரெண்டு பேரும் கூடி வளைச்சு தான் சாப்பிடுவான். உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உன் வீட்டில் எல்லாம் இருந்தாலும் அந்த பண்பு இல்லையாப்பா, நீ செய்த வேணா பையன் சொல்ல. இது சுருக்கமாக. அடுத்து, பெண்ணின் பெருந்தக்கையாவுல கற்பனும் திண்மை உண்டாக பெண் அப்படி சொல்ல. பெண்களுக்கு கற்பு நெறி வேண்டும், அதுதான் தலைநிமிந்து அடக்க முடியும். அப்போ பெண்கள் கற்பு நெறிவு எடுக்கணும், அது நல்லது அப்படின்னு சொல்லுவான். இருபாலாருக்கு வேண்டும். அது போல ஒரு குழந்தை தீக்காக்காரவர், அவர் நினைச்சாரு ஒரு சாராருக்கு மட்டும் கற்பு நெறி எதுக்காக, ரெண்டு பேர்த்துக்கு வேணும் எழுதியிருந்தார். அது ஒரு வகை நியாயம்தான். இது எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக பெண்ணின் பெருந்தக்க யாவது, பெண்ணை விட பெருமை எவ்வளவு யாதுன்னு கேட்டால் வள்ளுவோம். கற்பு என்று சொல்லப்பட்ட உறுதிநிலை இல்லறத்திற்கு தேவை கற்பு நெறி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தால் பெண்ணை விட மேம்பட்டது ஒன்று இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நாலு அஞ்சாவது கவி, இதுவும் பிரச்சனை தான், நல்ல கவி. தெய்வம் தொழால் குழுனன் தொழுதிலுவாள் பெய் என பெய்யுமலைன்னா, தன் கணவனையே தெய்வமாக நினைக்கிறார் வள்ளுவன் சொல்கிறான். அவள் என்ன நினைக்கிறாள் உன்னை, அவன் என்ன நினைக்கிறான், அவளும் உன்னை தெய்வமாக நினைக்க வேண்டும். என் மனைவி உயர்ந்தவள், அவளுக்கு துன்பம் வந்தால் தனக்கு துன்பம் வந்ததாக நினைக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.